மக்களே எல்லாரும் என்ன பண்றீங்க? சோ நான் உங்க மெர்லின் பேசுறேன். நீங்க பாத்துருக்கீங்க மெர்லின் டாஷ். இன்னைக்கு நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, என் தம்பியோட கேம் பிளே ரிவீல். என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்காம பாருங்க, இந்த சொக்கா இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா எவனா சொக்கா போட நிப்பான் என் ஐடியில. அது நான் என்ன கிடையாது, நான் ஒரே ஒரு ஐடியா அந்த ரைஸ்டரோட சட்டை இருக்குல்ல அது போட்டு ஒரு பண்ணி பேண்ட்டை போட்டு நிப்பேன். ஸோ அது மட்டும் தான் நானே, மத்த எந்த காஸ்டியூம் போட்டால் அது நானே கிடையாது. நான் ஒரு காஸ்டியூமோ துவைக்காம ஒரு வருஷமா போட்டு விட்டுறேன், அது மட்டும் தான் நானே. என் ஐடியில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது, அது என் தம்பிக்காரன் பைத்தியக்காரன் ஒருத்தன் தான் இந்த மாதிரிலாம் ஆடுவான். ஸோ அழிச்சு பிடிக்கிற கேம் பிளே வச்சா கண்டுபிடிச்சலாம், அது நான் இல்லை. ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்லின் பிரதர் கேம் பிளேயர் வேல், அந்த பைத்தியக்காரப்பையோட கேம் பிளே தான் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இவனோட பெரிய ஒரு மெயின் ட்விஸ்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிருவான். நீ என்னதான் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் சரி நின்ன இடத்துல அழுத்தி பிடிப்பான், அப்போ பார்த்துங்க. அது நீங்கள் அடி வாங்கி செத்து பிடிக்கீங்கன்னு நான் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒன் டைம் மேட்ச் எனக்கு வேணாம், அழுத்தி பிடிக்கிற மேட்ச் போகிறேன்னா இவனை கூட்டு போங்க. ஏ டபிள் இவ்வளோ சும்மா சொல்லிட்டு சொல்லணும் சொல்லிட்டுவான், ஆனால் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கலாம் அவனை சூசைட் பண்ணி செத்து போயிடுவான். அது வேறு விஷயம், சரி விடுங்க. இன்னைக்கு இவனோட கேம் ப்ளே என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். அது என்னடா இந்த அடே அடே தம்பியா என்ன என்ன இன்னும் இங்கிட்டு துறையா அங்கிட்டு ஆகாரியா ஒரு ஹேக்கராக போனோம் அரை அமௌண்ட் வேற உன்னி ஒரு அடிச்சது ஒரு கேடு அதுக்கு ஒரு இவனுக்கு அமௌண்ட் வேறையா? இதில் ஒரு சில பேர் குளறுபடிகள்லாம் வேற ஆகிப்போச்சு. இந்த குமார் பையன் என்ன பண்ணிட்டான், இவனை உண்மையிலே இவன் மெர்லின் நம்பி மெர்லின் ப்ரோ அப்படின்னா, ஐயோ நான் மெர்லின்னு அவன் ஸ்கார்லெட்டு அவன் ஐடி வேற, என் ஐடியில் அந்த நாய் ரொம்ப நாளாக விளையாண்டுட்டு இருக்கேன், ஏன் அவனை ஸ்கார்லெட்ச்சு மெர்லின் கூப்பிடுறது கேட்டதுக்கு ப்ரோ அவர் தான் ப்ரோ மெர்லின்னா அப்படின்னா, ஐயோ இவனோட பேர் என்ன என்ன 360 அடிக்கிறேன் தம்பியா, நீ என்ன விளாண்டு பழகிட்டான ஒரு வேலை? ஐயோ இவன் ஏடபிள்யூ ஆடுவான், ஆனால் இப்போ தான் தெரியுது எம்பி பாட்டில் ஆடுவானு பைத்தியக்கார பையன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மக்களே. ஹெட்ஷாட்டு வேற மாதிரி அடிக்கிறான் ஓலியே, ஏடா எமௌண்ட்லாம் போட்டு காட்டுறா அடுத்தவோட அடிச்சு வரணும் என்ன பண்ணுவேன் நீ? ஆ சரி விடுங்க, ஆர்வ கலரில் ஏதோ போட்டான் அவன் மனுச்சு விட்டுருங்க அவனை. ஸோ இப்போது என்ன நடக்க போயிருந்தேன் எனக்கும் தெரியவில்லை. இங்கேருந்து நெய்டி வீசுகிறான், இவனுக்கு நெய்டி வீசு தெரியுமா என்றது எனக்கே தெரியாது. அட மொத்தம் ஓனே தெரியுது, ஆஹா வெடிகுண்டு முருகேசன் என்கிட்ட ஒருத்தர் இருக்கேன்றது கண்டுபிடிச்சிட்டேன். எங்கடா எங் அடுத்த ஓராண்டா இந்த சைடில் இருக்காண்டா இதெல்லாம் பாய் ஆப்பாடா அப்படி இன்னொருத்த வரான்டா வேற மாதிரி ப்ரோ, நல்ல அருமையான டீம்மேட்டை வச்சிருக்கேன் ஆனால் இவன் தான் என்ன ஒரு மாதிரி ஆடுறான். அடா அமுக்கு 360 சார் என்னடா என்ன மாதிரி ஆறானப்பா, நான் சொல்லி கொடுத்தா அப்படியே 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 கற்று வச்சிருக்கான் பையன் வேற மாதிரி. அதனால அது ஒன்று வந்துச்சு ஆமுக்கு என்னடா அடி வாங்கிறோம் போலயே அதை அமுச்சு விட்டான்டா தம்பியா வேற மாதிரி ப்ரோ, நீ உண்மையிலேயே என் தம்பின்னு சொல்ல ஒன்று பெருமை அதுக்கு ப்ரோ. ஸோ வீடியோ பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கீழே வந்துட்டு ஹேஷ்டாக் ஸ்கார்லெட்டுக்கு போயிருங்க. ஸ்கார்லெட்டுக்கு ஐடிக்கு ஸ்பெல்லிங் தரலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தமிழில் போடுங்க. அப்படியும் ஸ்பெல்லிங் தரலன்னா ஒன்றும் கிடையாது, எல்லா வீடியோவும் அந்த ஐடில தான் விளாண்டுருப்பேன் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஐரிஸ் போட்டு அடிச்சுட்டானே தம்பியா, இதெல்லாம் நியாயமே இல்லை, இதெல்லாம் ஒரு வீரனுக்கு அழகே கிடையாது. சரி ஐரிஸ் போட்டு அடிக்கலாம் இருக்கிறதே ஒன்றா நம்ம விஷயம் என்ன தெரியுமா, முன்னெல்லாம் ஸ்கில்லுக்கு தான் காசு, சிஎஸ்னா வந்து ஸ்கில்லு அப்புறம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது இந்த கோல்மால் வேலை பார்த்தா விளாட்றதா சகஜம். இப்போ என்ன பார்த்தா கேரக்டர் பார்த்ததுக்கு கண்டிச்சுக்கணும் கருவம், இந்த ரெண்டுத்தையும் வச்சு உயிரை வாங்குறானுங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் மக்களை.